தமிழ்நாடு அரசின் சொத்து வரி மற்றும் மின் கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானியில் முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 1000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். அப்போது பேசிய அவர், சொந்த கட்சியில் இருந்து கொண்டே ஓபிஎஸ் துரோகம் செய்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் திமுக தூண்டுதலின் பேரில் ஓபிஎஸ் மற்றும் அவரது மகன் செயல்படுவதாக சாடினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 3000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரையில் அதிமுகவின் மேற்கு மாவட்ட செயலாளர் அருண்மொழிதேவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுகவினர் சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு உள்ளிட்டவை கண்டித்து மாநில அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பழைய பேருந்து நிலையம் அருகே மாவட்ட செயலாளர் சிறுநியம் பலராமன் தலைமையில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 5000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் ஓமலூர் ஆகிய இரண்டு இடங்களில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம், சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிமுக தொண்டர்கள் என 1000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.